எப்படி என்னது இது ரசனை அம்மா என்ன யோசிக்கிற ஒண்ணும் இல்ல சில நேரங்கள்ல நம்ம போற பாதை நம்ம சந்திக்க போற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கனவுல கூட நினைச்சதில்ல சரி அங்கேயும் நீங்க எப்படி வந்தீங்க சொல்லுவேன் ஆனா அப்பாதுல நீ கூட அவருக்கு ஏன் கதை இதுக்கு சரக்கு இருக்கு சைட் டிஷ் இல்லையே ஓ அவ்வளோ பேசுவ நீ மாறன் மகுட பூபதி எங்க ஐயா புரவிப்பாளையம் ஜமீன் அருமையா வருவார் மகாரசிகன் பெரிய வேட்டைக்காரர் வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார் லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க அவரும் வேட்டைக்கு போறதோட நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க அங்கங்க தொடுப்பு அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையை ஒழிச்சுச்சு அரசாங்கம் பாதி அவசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு குண்டி துணி ஓட்டைய மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு போகிறவன் வரவன்லாம் ஏழனமாக பார்த்தானுங்க அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு மிச்ச காலத்தை வரைஞ்சி குடித்து பூத்தியா குமாரம்னு போக்குனாரு கடைசியில் ரசிகனாகவே போய் சேர்ந்துட்டார் இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்குது இங்க மிருகம்லாம் வருமா இப்பதான் காட்டுல தெரியுது நாட்டுல தெரியுது ஆனா ஒண்ணு வாழ்க்கையில ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும் ஒச்சேடி அடிச்சதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்துடணும் ஹிஸ்டரியில ஐயப்பனு அப்புறம் என் பேர் வந்துடும் ஐயப்பனா அது யாரு சரி நீ உன் கதையை சொல்லு என்ன சொல்ல அம்மா தான் எல்லாம் நல்லா பாடுவாங்க அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூடவே போவேன் அந்த ஆளுக்கு அது பிடிக்காது அவன் ஒரு ஹிட்லர் எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான் கூப்பிட்றதே என்னடா பொட்டன்னு தான் கூப்பிடுவான் நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து துப்பாக்கின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ஐயா கூட வேட்டைக்கு போவேன் கரடி கூட இந்த கேப்ல பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறேன் இப்பதான் லைசன்ஸ் லொட்டு லொசுக்கு சட்டம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே என்ன கேட்டா குழந்தை பத்துக்கிட்டு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும் என்ன சொல்ற அதான் இருக்கே தாலி சத்தமா சொல்லாத நிறைய சங்கம் வச்சிருக்காங்க டக்குன்னு குடி தூக்கிடுவாங்க குடி கடுக்கட்டும் யாராவது போட்டிருக்கியா ஜமீன் எனக்கும் தோணும் ஆனால் என்ன பண்ணுறது முடியாது அதான் வாய முடின்னு காடை கோதாரன்னு போட்டுங்கிறேன் சரி நீ வீடு போய் சரி பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புற படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு சரியா சரி நான் வேட்டைக்கு போகிறேன் இப்போ போனதான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும் இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு எங்க என்ன பண்ற ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன் அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை வீட்டுக்கு கிளம்பு முதல்ல நீ கிளம்பு காத்தோட்டம் சரி காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு ரத்னா ப்ளீஸ் அவ்வளோ பயம் இருக்கிறாள் நெருங்க போய் அடிச்சிருக்கணும் இட்ஸ் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் டோன்ட் நோ சின் டு தே ஆமாம் எங்களோட பிரச்சனையே இதுதான் நெருங்கினா உரசுவாங்க விலைக்கு போனால் தேவடியாமாங்க வயசு 30 தாண்டிட்டேன் ஆனா பிடிச்ச வாழ்க்கை வாழலையே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா வாழறத விட செத்து போலாம்னு தோணும் தெரியுமா ஏன்
ஒரு வாட்டி சாகலன்னு கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனா மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்த வருவான, இந்த நரகத்துல இருந்து என்ன தூரமா கூட்டிட்டு போவான. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என் வாழ்க்கைய வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? ஏ, நம்ம சினிமா டுவெட் பாட்டுல காதல்ங்கிற வரி எடுத்துட்டு காமங்கிற வரிய போட்டு பாரு, உண்மைக்கு நீயே கிட்ட வந்துருவ. ஏன் நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மூந்து மூந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ண ஐஷ்க், நம்ம பண்ண செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா என்னென்ன? ஜமீனுக்கு அணைந்து விட்டுருக்காங்க. இது என் வாழ்க்கை, இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை. சேர்த்துக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்டில் நடந்து பாரு, ஈஸியாக கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில் மங்களம் பாடிட்டு இருக்க ஜமீனு. எவ்வளோ கெட்டவன்னு பாரு, வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றுற வந்தான ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்கணும்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிட்றான்னு சொல்லு. காதலுக்கும் செக்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்பவா போற? ஏய், அப்போ கிடைக்கட்டுமா? ம்ம்.